வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யூகேஜி மாணவர் சேர்க்கையை உடனே தொடங்க சொல்லி கவர்மெண்ட் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கு என்னென்ன வழிமுறைகள், அதாவது அட்மிஷன் போடுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 3 வயதுடைய குழந்தைகளை எல்கேஜியிலும் 4 வயதுடைய குழந்தைகளை யூகேஜியிலும் அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாணவர் சேர்க்கையை உடனே தொடங்க சொல்லி தொடக்க கல்வி இயக்குனர் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துலேருந்து 2381 அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யூகேஜி கிளாஸஸ் வந்து தொடங்கப்பட்டு அதுக்கு தேவையான கிளாஸஸும் எடுக்கப்படும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. எல்கேஜி யூகேஜியில் சேர்கிற மாணவரோட எண்ணிக்கையை பொறுத்து ஒரு ஆசிரியரோ இல்லை அல்லது 2 ஆசிரியர் நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது ஆனால் 1 ஆசிரியர் வந்து நியமிப்பாங்க. அப்படி நியமிக்கிற ஆசிரியர் வந்து எல்கேஜியும் ஹேண்டில் பண்ணணும் ப்ளஸ் யூகேஜியும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஹெல்ப்பாக அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கன்வாடி பணியாளர்கள் உதவுவாங்க. அட்மிஷன் போட்ட உடனே பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பழைய சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி மையங்கள்லேயே நம்ம என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் புதுசாக வரப்போகிற எல்கேஜி யூகேஜிக்கான டீச்சர்ஸ் கிளாஸஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புதுசாக வரப்போகிற டீச்சர்ஸ் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அங்கே ஆல்ரெடி வேலையில் இருக்க அங்கன்வாடி பணியாளர்கள் உதவுவாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்களோடு சேர்ந்து புதுசாக வரப்போகிற டீச்சர் கற்றல் கற்பித்தல் பணிகளை மேற்கொள்ள வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்கேஜி யூகேஜி சேர்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கன்வாடி மையங்கள்லேயே சத்துணவு வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை எல்கேஜி யூகேஜியில் அட்மிஷன் போடும்போதும் சரி, இல்லை தேவையான ஆட்கள் வந்து அங்கன்வாடி மையங்களில் இல்லை அப்படின்னாலும் தலைமை ஆசிரியர் வந்து எஸ்எம்சி மூலமாக கலெக்டர்கிட்ட கேட்டு புதுசாக ஒரு பணியாளரை அமர்த்திக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யூகேஜி அட்மிஷன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி அடுத்த கட்டமாக டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுற வேலை தான். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கான அறிவிப்பு வந்தோடனே டக்குன்னு நான் அப்டேட் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.